வாழ்க வளமுடன். நிறைவால் நிறை என்ற தலைப்பிலே நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி முனிரத்னம் ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து இன்று நம்மிடையே ஆலியார் ஜூம் இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். சிந்தனை உரைக்கு முன் ஐயா அவர்களை பற்றிய அறிமுகம். முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி முனிரத்னம் ஐயா அவர்கள் 33 ஆண்டுகளாக மனவளக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சிறப்பாக தொண்டு செய்து வருகிறார்கள். அருட்தந்தை அவர்களிடமே நேரடியாக பயிற்சி பெற்ற ஐயா அவர்கள் சென்னை கிழக்கு தாம்பரம் அறக்கட்டளையோடு இணைந்து மனவளக்கலை தொண்டினை சிறப்பாக ஆற்றி வருகின்றார்கள். 1994 ஆண்டு முதல் மனவளக்கலை பேராசிரியராக இருந்து வரும் ஐயா அவர்கள் பாரத ஸ்டேட் வங்கியிலே மேலாளராக பணிபுரிந்து தலைமை மேலாளராக பதவி உயர்வு பெற்று பணி ஓய்வுக்கு பின்னர் முழு நேர தொண்டாக மனவளக்கலை பயிற்சிகளை அளித்து வருகின்றார்கள். தமிழ் மற்றும் ஆங்கில மொழியிலே சிறப்பாக மனவளக்கலை பயிற்சிகளை அளித்து வருகின்றார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி முனிரத்னம் ஐயா அவர்களை அனைவரின் சார்பாக வணங்கியும் வாழ்த்தியும் வரவேற்று நிறைவால் நிறை என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இருப்பு நிலையாய் இறைவா எங்கும் எங்கும் இருந்தமர்ந்து எப்பொருளோடும் நிறைந்தனைத்தும் இயக்குகின்றாய் உனது அளப்பரிய ஆற்றல். எழுச்சி சோழ மலையாம் விண்ணின் மூலம் விருப்பு வெறுப்புக்கு அப்பால் வெளியாய் நின்று விளங்கும் பூரணப் பொருளே தூயோய் உந்தன் விந்தை செயல் பேரியக்க மண்டலத்தில் விரைந்து சுழன்று ஓடும் எண்ணறிய கோள்கள். திருப்புகழாய் உன் பெருமை உணர்ந்த முன்னோர் தெளிவாக பிறர் உணர பாடியுள்ள தெய்வமொழி என் உளத்தில் புகுந்து தூண்ட தெவிட்டாத இன்பத்தில் திளைத்தேன். மூலக்கருப்பொருளே என் மனதின் அடித்தளத்தில் களங்கமெனும் அலை நிற்க கண்டேன் உன்னை. கடலதுவே அலையாகி அலைகளோடு கலங்காது நிற்கும் கடல் நீரை போன்று. வாழ்க வளமுடன். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைய இந்த சிந்தனை நிறைவால் நிறை என்ற தலைப்பில் அருட்தந்தை அவருடைய கருத்துக்களை சிந்திக்கவிருக்கின்றோம். இந்த நிகழ்வு நிறைவாக நடைபெறுவதற்கு இறையருளும் குருவருளும் துணை நிற்குமாக. அருட்தந்தையுடைய வகுப்புகளிலே கலந்து கொள்ளும் போது ஒவ்வொரு வகுப்பிலும் நமக்கு நிறைய செய்திகளை உள்வாங்கிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அதே போல ஒவ்வொரு நிகழ்வுகளும் கலந்து கொள்ளும் போது சில புதிய வார்த்தைகளுக்கு உண்டான விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும். அவர் சொல்லக்கூடிய உதாரணங்கள், இந்த காந்தத்தின் தன்மாற்றம் பற்றி குறிப்பிடும் போது உடலில் உள்ள காந்தம் தன்மாற்றம் அடையும் போது அந்த தன்மாற்றத்தினைத்தான் நாம் உணர்வாக பெறுகின்றோம் என்பதற்கு சொல்லக்கூடிய உதாரணங்கள். இனிப்பு சாப்பிடுகின்றோம், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாக போகும்போது தகட்டி போக ஆரம்பிக்கும். அப்போ அதை சரி செய்வதற்கு தண்ணீர் குடிக்கின்றோம். ஏனெனில் இனிப்பு சாப்பிட்டதுமே காஃபி குடிச்சிங்கன்னா இனிப்பு தெரியாது. ஏனெனில் அந்த இனிப்பு சாப்பிட்டதும் உடலில் உள்ள காந்தம் அளவு உயர்ந்திருக்கின்றது. அதை தொடர்ந்து காஃபி சாப்பிட்டால் நிச்சயமாக கசக்கத்தான் செய்யும். அதற்காக என்ன செய்கின்றோம், கொஞ்ச நேரம் இருந்து பின்பு குடித்தால் சரியாக இருக்கும், அல்லது தண்ணீர் குடித்து விட்டு காஃபி குடித்தால் அந்த இனிப்பு தெரியும் என்பது போன்ற உதாரணங்கள். நடைமுறை வாழ்க்கையிலே தினசரி நாம் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய உதாரணங்களையும் சொல்லி அவர் வகுப்புள்ளே எடுக்கும்போது மிக ஆழமாக அந்த கருத்துக்கள் பயந்து போகும். பொதுவாக அந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்குமே அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். அப்படி பார்க்கும்போது நிறைவால் நிறை என்றால் நமக்குள்ளாக எதை கொண்டு நிரப்பிக் கொள்ள வேண்டும் என்பது ஒன்று முதல் கேள்வி.
இப்பொழுது எதனால் நிரப்பப்பட்டிருக்கின்றோம் என்பது இரண்டாவது. அப்படி இறைநிலையே நமக்குள்ளாக நிரப்பிக் கொள்வதற்கு எது தடையாக உள்ளது என்பது மூன்றாவது. அடுத்ததாக அந்த இறைநிலையை நமக்குள்ளாக நிரப்பிக் கொள்வதற்கு என்ன வழிமுறைகள், இந்த யோக முறைகளிலே நம்முடைய சாமிஜியின் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட கருத்துக்கள் எப்படி நமக்குள்ளாக நிரப்பிக் கொள்ள முடியும், இவற்றையெல்லாம் தான் சிந்திக்கப் போகின்றோம். இந்த கருத்துக்குள்ளே செல்வதற்கு முன்பாக நமக்குள்ளாக என்னவெல்லாம் நிரம்பப்பட்டிருக்கின்றன என்பதை பார்த்தோம் என்றால், ஒரு பறவையின் கதையை வைத்துக் கொண்டு அந்த கருத்தினை நமக்குள்ளாக சிந்திக்க ஆரம்பிக்கலாம். பறவைகளிலே கொஞ்சம் வித்தியாசமானது அந்த கழுகு என்பார்கள். அதனுடைய ஆயுட்காலம் 70 ஆண்டுகள். அதனுடைய ஆயுட்காலத்தை இரண்டாக பிரித்துக் கொள்வார்கள், 40 + 30. 40 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த கழுகின் வாழ்க்கை, அதற்கடுத்து வரக்கூடிய அந்த 30 ஆண்டுகள் அந்த கழுகின் வாழ்க்கை. தலைப்புக்கும் இந்த கதைக்கும் என்ன தொடர்பு என்று உங்களுக்குள்ளாக எண்ணம் தோன்றும், அதற்குண்டான விளக்கத்தினை கதையின் இறுதியிலே பார்ப்போம். மற்ற பறவைகளை விட கழுகு மிக உயரமாக பறக்கக்கூடியது. அதனுடைய கூரிய பார்வை தரையிலே எந்த இடத்திலே தன்னுடைய இறை இருந்தாலும் அதை மிக எளிதாக பற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. மழை காலங்களிலே மற்ற பறவைகள் வந்து ஏதேனும் ஒரு பொந்து அல்லது பாதுகாப்பு இடத்திலே தன்னை பாதுகாத்துக் கொள்ளும், ஒதுங்கிக் கொள்ளும். ஆனால் கழுகு என்பது அந்த மழைக்காலங்களிலே அந்த மழை மேகத்தை தாண்டி மேலே உயர பறக்கும் என்று சொல்வார்கள். இந்த கழுகனுடைய இன்னொரு சிறப்பு என்று பார்த்தோம் என்றால், முக்கியமாக பெண் கழுகு தனக்கு தேவையான ஒரு ஆண் கழுகை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுமா, அந்த ஆண் கழுகோடு மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பார்கள். அந்த பெண் கழுகு தன்னுடைய ஆண் கழுகின் துணையை தேடுவதற்கு முன்பாக எப்படி தேர்ந்தெடுக்கும் என்று பார்த்தால் வியப்பாக இருக்கும். அது என்ன செய்யுமோ, அந்த பெண் கழுகு ஒரு மரக்கிளை குச்சி பறந்து கொண்டே இருக்கும்போது அந்த குச்சி கீழே போடுமா, அது கீழே பூமி சென்று தொடுவதற்கு முன்பாக அந்த ஆண் கழுகு அதை பற்றி கொண்டு மீண்டும் அந்த பறந்து கொள்ளக்கூடிய பெண் கழுகு கொடுக்க வேண்டும். மீண்டும் அந்த பெண் கழுகு அந்த குச்சியை கீழே போடும், மீண்டும் அதே போல் ஆண் கழுகு பூமி தொடுவதற்கு முன்பாக அதை பற்றி கொண்டு மேலே கொண்டு வந்து பெண் கழுகிடம் கொடுத்து விடும். இது போல பல முறை அதற்குண்டான ஒரு பயிற்சியை கொடுத்து அல்லது அதை பரீட்சித்து பார்த்துதான் அந்த ஆண் கழுகை தனக்கு இணையாக எடுத்துக் கொள்ளுமாம் பெண் கழுகு. ஒரு வியப்பான ஒரு செயல். இன்னொன்று, இந்த கழுகு எப்பொழுதுமே உயரமான மிக உயரமான இடங்களிலே கூடு கட்டிக் கொள்ளும். அந்த பெண் கழுகு முட்டையிடுவதற்கு முன்பாக அந்த ஆண் கழுகு என்ன செய்யுமா, அந்த கூட்டை அமைத்து கொடுக்குமாம். அந்த கூடு பார்த்தீங்க அப்படின்னா முக்கராலும் அல்லது கொஞ்சம் கரடுமுரடான ஒரு முள்ளாக இருக்கலாம் அல்லது செடிகொடியை அதுக்கு மேலாக கொஞ்சம் மென்மையாக உள்ள பகுதி என்பதை அதுபோல் அமைத்து கொடுக்கும் அந்த ஆண் கழுகு. அந்த கூட்டுக்குள்ளாகத்தான் அந்த பெண் கழுகு முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும். அது குஞ்சு பொறித்த பின்பு எதற்காக அந்த மரக்குச்சியை கீழே போட்டது என்று சொன்னாலே அதற்கு கொண்டு வருகின்றேன். அந்த குஞ்சு பொறித்த பின்பு சிறுகு சிறுகு அதற்கு அந்த அந்த உணர்வை தூண்ட வேண்டும். அந்த வலி என்பதை உணர்வு தூண்டுவதற்காக அந்த மேலே உள்ள மென்மையான பகுதியை நீக்கிவிடுமா கூண்டிலே, எது பெண் கழுகு. அப்ப அந்த முள் குத்தும் போது அந்த அந்த கழுகு குஞ்சுகள் வந்து வெளியே விட ஆரம்பிக்கும். ஒன்று தானாக விடும் அல்லது பெண் கழுகு தள்ளிவிடும். அப்படி தள்ளிவிடும் போது அந்த ஆண் கழுகு அந்த குஞ்சுகள் பறப்பதற்கு முயன்று முடியாது பூமியை நோக்கி போய்கொண்டிருக்கும் போது அந்த ஆண் கழுகு சென்று அதை பற்றி மீண்டும் கொண்டு வந்து கூண்டிலே போட்டுவிடும். இதுதான் அவருடைய வாழ்க்கை முறை. இப்படி வாழக்கூடிய அந்த கழுகுகள் வந்து 40 ஆண்டுகள் வரை, அந்த 40 ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உணவை தேடி சென்ற போது மழையில் நனைந்த போது எல்லாம் பார்க்கும்போது அதனுடைய சிறகுகள் வந்து தன்னுடைய வலுவை இழந்து போகுமா. அதே போல அந்த அலகு பீக்ஸ் அந்த அலகு என்பதும் தன்னுடைய கூர்மையை இழந்து போகும். அந்த கால்களிலே உள்ள அந்த நகங்கள் கூட தன்னுடைய ஆற்றலை இழந்து போகும், வலுவிழந்து போகும். ஆக சிறகுகள் தன்னுடைய ஆற்றலை இழக்கின்றன, பறக்கக்கூட பறக்க இயலா சூழ்நிலை. அந்த பீக் என்று சொல்லக்கூடிய அலகு அது தன்னுடைய ஆற்றை இழந்து போகின்றது, மழுங்கி போகின்றது. கால்களில் உள்ள விலங்குகளுடைய நகங்களும் வளைந்து போகின்றன. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஃபெதர் பீக் டெலான்னு சொல்லுவாங்க, TALON, சிறகு
அலகு, கால்களில் உள்ள நகங்கள். இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ஃபெதர், பீக், டெலாம். இப்போ அந்த மாதிரி ஆன பின்பு அந்த கழுகு என்ன செய்யுமா, தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு ஏதேனும் ஒரு யாரும் காணாத இடத்திலே தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு தவ வாழ்க்கை வாழுமா. அந்த காலகட்டத்திலே தன்னுடைய அலகை அந்த பாறையிலே மோதி மோதி அந்த அலகு உடைந்து போகும், அதுக்கு புதிய அலகு தோன்ற ஆரம்பிக்கும். அதே போல சிறகுகளை தன்னுடைய வாயினாலே அதை பிரித்து போட்டு விடும், அந்த சிறகையும் உடம்பிலிருந்து நீக்கி விடும், புதிய சிறகு தோன்ற ஆரம்பிக்கும். அதே போல கால்களுடைய நகங்களையும் மோதி மோதி அந்த நகங்கள் உடைய செய்யும், பின்பு புதிய நகங்கள் முளைக்க ஆரம்பிக்கும். ஆக இது வந்து கிட்டத்தட்ட 150 நாட்கள் இந்த வேலை நடக்குமா, எப்பொழுதுங்க 40 நாள் முடிந்த பின்பு. அப்ப முடிந்த பின்பு அந்த 105 ஆண்டுகள் தன்னை புதுப்பித்துக் கொண்டு மீண்டும் 30 ஆண்டுகள் வாழும். இப்போ இந்த நம்ம நிலைக்கு வருவோம். நம்முடைய வாழ்க்கை முறையில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதல் 40 ஆண்டுகள் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சொல்லுவாங்க. அப்போ அந்த நாட்களிலே நாம் எதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, எது உண்மை என்று ஒரு மாயில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அதையே கெட்டியாக பற்றி கொண்டு வாழும்போது அந்த 40க்கு பின்பாக வாழக்கூடிய வாழ்க்கை முறை என்பது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியாக அமைந்து போகின்றது. அப்ப அந்த ஃபெதர் என்று சொல்கின்றோமே அதை ஃபெய்த் என்று எடுத்துக் கொள்ளுங்க, நம்பிக்கை. அதே போலத்தான் பி பீக் என்று சொல்லக்கூடியது பிலீஃப். சோ ஃபெய்த் அண்ட் பிலீஃப் நம்பிக்கை தான், அதை எடுத்தது மாதிரி அது பொருள் மாறும். சோ ஃபெய்த் பிலீஃப் டெலான்னு சொல்லுவாங்க, அது ட்ரூத் உண்மை. ஆக அது நம்பிக்கை உண்மை என்று சொல்லக்கூடியது நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ சிலவற்றை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நம்பிக்கை என்பது சரியாக இருக்கா இல்லையா, அந்த உண்மை எது உண்மை நம்பிக்கொண்டிருக்கின்றோமே அது சரியா இல்லையா என்று சிந்தித்து பார்க்காமல் அந்த பழைய காலத்தில் அந்த உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எதிர்காலம் என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குமே தவிர அதை விட்டு வெளியே வர முடியவில்லை. அப்ப என்ன சொன்ன சாமிஜி, எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை, வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக எந்தெந்த காலத்திலயோ அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி சிலவற்றை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அனுபவத்தில் அதையே நாம் பின்பற்றி வாழ்ந்தோம்னு வைத்துக் கொள்ளுங்க, எல்லா காலத்துக்கும் பொருந்துமா என்றால் பொருந்தாது. எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவை எப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள், அந்த செயல் அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ அனுபவத்திலோ துன்பம் அளிக்கும் என தவிர்ப்போம். இதற்கு சுவாமிஜி நிறைய உதாரணங்கள் தருவார். அந்த காலத்துல ஒரு வீடு கட்டி எதற்காக அந்த கிரக பிரவேசம் என்ற ஒரு சடங்கு வைத்திருந்தாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்க, அவங்க இன்னொரு புதிய இடத்துக்கு போக போறாங்க, அதை மற்றவருக்கு தெரிவிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சடங்கு முறை. தவறு, அந்த காலத்திலே கடித போக்குவரத்து மட்டுமே இருந்த காலம் அது. அப்பொழுது கடிதங்கள் சென்றாலும் சில ஊர்களில் போக முடியாது, அதற்காக ஏற்படுத்தப்பட்ட சடங்கு முறையாக. அதுவும் எங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லோரும் குழுக்களாக ஒரு கிராமத்துக்குள்ளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வாழ போறாங்கன்னா அந்த இடம் இங்கே இதுவரையில் இங்கே வாழ்ந்து கொண்டிருந்தோம், இனிமே இங்கேதான் வாழப்போகுன்னு அதற்காக சொல்லப்பட்ட ஒரு கருத்து, அதற்காக ஒரு சடங்கு. இப்பொழுது பாருங்க, கடன் வாங்கி அந்த வீட்டை கட்டி அந்த கிரக பிரவேசம் என்பதற்காக அது செலவு செய்வதற்கு கையில காசு இல்லாமல் நிறைய பேர் சிரமப்படுறாங்க. அப்ப என்ன சொல்லலாம் சுவாமிஜி, இந்த காலத்துல அந்த அனுபவம் சரியில்லை அப்படின்னா மாற்றிக்கொள்ளலாம். அப்படி இல்லாமல் ஏற்கனவே இருந்த அந்த பழைய நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டு அதையே உள்ளுக்குள்ளாக நிரப்பி கொண்டிருந்தோம் என்றால் நல்லவை நமக்குள்ளாக நிரப்புவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். இரண்டாவது உதாரணம் சொன்னார், அந்த காலத்துல ஒரு பெண் பூ பெய்தினால், அட்டைனி பியூபர்டி, பூ பெய்தினால் இந்த பெண் திருமணத்திற்கு தயாராக இருக்கின்றாள் என்பதை உறவினருக்கு சொல்வதற்காக ஒரு சடங்காக வைத்துக் கொண்டிருந்தாங்க. உறவுகள்ல இது போல இந்த பெண் வந்து சமைந்திருக்கு, மெச்சூர் ஆயிருக்கு, இது திருமணத்திற்கு தயாராக இருக்கு என்பதற்காக உறவுகளுக்கு சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சடங்கு. அதையே இந்த காலத்துல, அதுவும் இப்பொழுது செய்யக்கூடிய செயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமாக அந்த வலியை தரக்கூடிய செயல்களாக அமைந்து கொண்டிருக்கும். அதற்காக பெரிய பேனர் எல்லாம் போட்டு செய்யும் போது எவ்வளவு ஒரு ஒரு வேறுபட்ட உணர்வு. அந்த காலத்தில் இருந்திருக்கலாம், எதற்காக உறவுக்கு சொல்வதற்காக என்பது. அப்பொழுது இப்பொழுதும் அதையே நாம மனதிற்குள்ளாக நிரப்பிக்கொண்டு செய்து கொண்டிருந்தோம் என்றால் எந்த அளவு நமக்குள்ளாக வளர்ச்சி என்பதை சிந்தித்து பார்ப்போம். இது ஒரு உதாரணம் சாமிஜி சொன்னது. இப்படி ஒவ்வொரு உதாரணமும் சொல்லி சாமிஜி அவங்க
எதற்காக? ஒரு திருமண உதாரணம் சொல்வார். முன்பெல்லாம் கிராமங்கள்ல பெண் கொடுத்தலும் பெண் எடுத்தலும் அந்த கிராமத்திற்குள்ளாகத்தான் நடக்கும். வெளியூர்ல என்றது கிடையாது, நினைத்தே பார்க்க முடியாது. அப்ப என்ன செய்வாங்க, அந்த ஊருக்குள்ளாக அந்த பெண் கொடுத்தலும் எடுத்தலும் இருக்கும்போது என்ன செய்வோம், அந்த கிராமத்துக்குள்ளாகவே எல்லாமே உறவுகாரங்களா இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவுதான் குடும்பங்கள் இருக்கும். அப்ப 3-5 நாட்கள் திருமணம் நடக்குமா? அந்த 3-5 நாட்கள் திருமணம் நடக்கும்போது எல்லாரும் ஊர் ஜனங்கள் தானே, எல்லாம் உறவுக்காரர்கள் தானே. அப்போ அந்த 3-5 நாட்கள் யார் வீட்டிலும் உணவு தயாரிக்க மாட்டார்களாம், இந்த திருமண வீட்டிலே உணவை எடுத்துக் கொள்வார்களாம். இது அந்த காலம். இப்பொழுது சாத்தியமாக நினைந்து பாருங்க, நிச்சயமாக முடியாது. அதத்தான் சொன்ன சாமிஜி, அந்த செயல் அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ அனுபவத்திலோ துன்பம் அளிக்கும் எனில் தவிர்ப்பு. ஏன் இதை சொல்ல வர்றோம் அப்படின்னு, இறைநிலை என்பதை முழுமையாக உணராமல் பழைய பழக்க வழக்கங்களிலே, அதாவது பழைய நம்பிக்கைகள், பழைய உண்மைகள் எல்லாமே தவறு என்று சொல்ல வரல, ஆனால் அதுக்குள்ளாக எதற்காக என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்து நம்மை மாற்றிக்கொள்ளும் போது நிச்சயமாக நம்மால் நிறைவாக வாழ முடியும். அப்படி பார்க்கும்போது நமக்குள்ள நினைந்து பார்ப்போம், ஒரு ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்க, எவ்வளவோ தேவையற்ற விஷயங்களை நாம் நிரப்பிக் கொண்டிருக்கின்றோம். சொல்வாங்க இல்லையா, ஒரு நாளைக்கு ஒருவருக்குள்ளாக கிட்டத்தட்ட 60,000 எண்ணங்கள் தோன்றுமா? ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 60,000 எண்ணங்கள். அதுல இன்னும் கொஞ்சம் நுணுகி பார்க்கும்போது என்ன ஒரு புள்ளி ஓரம் சொல்றாங்க அப்படின்னா, அதுல 80% எதிர்மறை சிந்தனைகள், நெகட்டிவ் தாட்ஸ், அதுதான் இன்னும் கொடுமை. ஆக 60,000 எண்ணங்கள்லே 80% நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை நினைவுகள். அதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 80% கூட 90% திரும்ப திரும்ப ரிப்பிட்டேட்டிவ் சொல்லக்கூடிய, திரும்ப திரும்ப வரக்கூடியது. இப்போ ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கொண்டு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நல்லது நடந்திருக்கு, தீயது நடந்திருக்கு. எல்லாமே தீயது கிடையாது, எல்லாம் மைனஸ் கிடையாது, எல்லாமே பிளஸும் கிடையாது. ஆனால் நீங்க கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா பிளஸை விட மைனஸ் குறைவாகத்தான் இருக்கும். ஒரு 100 பிளஸ்ன்னா ஒரு 10-20 மைனஸ் தான் இருக்கும். ஆனால் நமக்கு திரும்ப திரும்ப எது பிரதிபலிக்கிறது பார்த்தால், அந்த மைனஸ் என்று சொல்லக்கூடிய நாம் நடந்த அந்த அவமானங்களோ அல்ல துன்பங்களோ, அவற்றைத்தான் திரும்ப திரும்ப சிந்தனை கொண்டு வந்து, இந்த மாதிரி குடும்பத்தில் யாரும் நம்மை புண்படுத்தி இருப்பாங்க, ஒரு தவறான வார்த்தை சொல்லியிருப்பாங்க, நமக்குள்ளாக அது ஒரு பெரிய மாற்றத்தினை, ஒரு வலி ஏற்படுத்தியிருக்கும், வடுவை ஏற்படுத்தியிருக்கும். ஆக அதைத்தான் திரும்ப திரும்ப சிந்தனை கொண்டு வருகின்றோம். ஆக எதை நமக்குள்ளாக நிரப்பிக் கொள்ள வேண்டுமோ, எதனால் நாம் நிரப்பப்பட வேண்டுமோ, அதற்கு மாறாக ஒரு மனிதன் என்றால் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து பழைய பதிவுகளிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நமக்குள்ளாக எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கின்றோமோ, என்ன நோக்கம்ங்க, இறை உணர்வு பெற வேண்டும். இறைவனாக மாறுதல் என்பது கிடையாது அப்படின்னு என்ன பொருள், இறை உணர்வு பெற வேண்டும். எது இறை உணர்வு? அன்பு, கருணை. ஆனால் நாம் எவற்றை நிரப்பிக் கொண்டிருக்கின்றோம், பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ் மனப்பான்மை, வஞ்சம், இவற்றை நிரப்பிக் கொண்டிருக்கின்றோம். இவற்றை நமக்குள்ளாக நிரப்பிக் கொண்டிருக்கும் போது எது வேண்டுமோ அவற்றை நிரப்பிக் கொள்வதற்கு இடமில்லாமல் போய்விடுகின்றது. ஒரு தம்பி ஒரு குரு கிட்ட போயிட்டு கேட்கிறார், சாமி நான் படிக்கிறதெல்லாம் எனக்கு நினைவுக்கே வரமாட்டேங்குது, எவ்வளவோ படிக்கிறேன் ஆனால் மறந்து போகின்றது, அதை எப்படி நான் வந்து சரி செய்யறது என்று ஒரு கேள்வி எழுப்பிக் கொள்ளும் போது, அப்ப குரு கேட்கிறார், சரி படிக்கிறது நினைவு வரல, வேற என்ன நினைவுக்கு வருது அப்படிங்கிறார். அந்த தம்பி அமைதியா இருக்க, ஒரு சினிமா பார்க்க போறீங்க, சினிமாவில் உட்கார்ந்து கொண்டிருக்கீங்க, அப்ப சினிமாவில வந்து அந்த காட்சியில வரக்கூடிய அந்த அந்த ஹீரோ அல்லது வில்லன் சண்டை போடும்போது உங்களுக்குள்ள அந்த ஆத்திரம் வருதா அப்படின்னாரு. ஆமா வருது. சோ அங்க நடக்கூடிய நிகழ்வு பார்க்கும்போது ஏதோ உங்க வாழ்க்கையில் நடப்பது போல ஒரு நிகழ்வு ஏற்படுகின்றதா என்றால், ஆமா ஏற்படுது. அதை நீங்க மறக்கிறீங்க அப்படின்னா மறக்க முடியல, ஏன்னா பார்த்திருக்கின்றேன், அதை மறக்க முடியல அப்படிம்பார். அப்ப என்ன சொன்னார் குரு, எதை ஒன்றை பார்க்கும்போது முழு மனதோடு ஈடுபாட்டோடு பார்க்கின்றீர்களோ அது முழுமையாக பயந்து போகின்றது உண்மையா அப்படின்னாரு. ஆமாம். இப்ப படிக்கும்போது ஏன் அந்த ஈடுபாடு என்பது குறைந்து போகின்றது, என்ன காரணமாக இருக்கும் நினைந்து பார்த்தீங்களா அப்படின்னா, அதுதான் எனக்கு புரியல அப்படின்னாரு. அப்ப என்ன பொருள், ஒன்றை செய்யும் போது மன ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும், அந்த செய்யக்கூடிய செயல் நம்முடைய உயர்வுக்காக இருக்க வேண்டும். சினிமா பார்ப்பதனால எந்த நன்மையும் கிடையாது, பாடம் படிப்பது தான் உங்களுக்கு நன்மை தரக்கூடியது. ஆனால் இங்க என்ன ஆயிடுத்துங்க, சினிமா காட்சியை பார்த்து 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 அது உங்களுக்குள்ள நிரப்பி கொண்டிருப்பதனால நீங்கள் படிப்பதை
உள்ளுக்குள் உள்வாங்கிக் கொள்வதற்கு இடமில்லாமல் போய்விடுகின்றது. அதனால்தான் உங்களுக்கு நினைவாற்றல் குறைவு என்பார். உண்மைதானே? என்ன தேவையோ அவற்றை உள்வாங்கிக் கொண்டு நிரப்பிக் கொள்ளாமல் தேவையில்லாத ஒன்றை நமக்குள்ளாக நிரப்பிக் கொள்ளும் போது என்னவாங்க, எது வேண்டுமோ அவற்றை இழந்து விடுகின்றோம். அப்போ தேவையும் நமக்குள்ள நிரப்ப வேண்டும் என்றால் என்ன ஆயிடுதுங்க, நமக்குள்ளாக தேவையில்லாத ஒரு காழ்ப்புணர்ச்சி, வெறுப்புணர்ச்சி, என்றோ நடந்த நிகழ்வுகள், நண்பன் மூலமாக வந்திருக்கலாம், குடும்பம் மூலமாக வந்திருக்கலாம், இவர் விரோதம் பாராட்டி கொண்டு எப்பொழுது நினைந்தாலும் அவரை பற்றி நினைக்கும் போது நமக்குள்ளாக என்ன சொல்கின்றோம்? நீங்க கிராமங்களை பார்த்துருக்கலாம், எல்லா இடமும் சொல்லக்கூடிய வார்த்தை தான், எனக்கு ஒரு விரோதி என்று வைத்துக் கொள்ளுங்க, அவன் பெயரே சொல்லாதீங்க, பத்திக்கிட்டு வருதுன்னு சொல்றோம். அப்படின்னு என்ன பொருளுங்க, எனக்குள்ளாக ஜீவகாந்தம் நச்சுத்தன்மை அடைகின்றது. அது அந்த நபரை பாதிக்கின்றதோ இல்லையோ அது வேறு, இரண்டாவது நிலை. ஆனால் நான் பாதிக்கப்படுகின்றேன். ஆக எனக்குள்ளாக தேவையில்லாவற்றை நிரப்பிக் கொண்டிருக்கின்ற, அதனால்தான் நமக்குள்ள துன்பங்கள். இப்ப இப்படி எடுத்துக்கொள்ளுங்க, இப்ப நாம வந்து சுவாமியின் கருத்துக்களை கேட்டுக்கொண்டு வருகின்றோம். இப்பொழுது இந்த ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி இணைய வழியாக நம்ம வகுப்புகளே கலந்து கொண்டிருக்கின்றோம். நாம் தொண்டு செய்ய போக வேண்டும், நாம் உருவாக வேண்டும் என்று நாம் எல்லாம் சாமிஜி சொன்ன உலக சமாதான தூதுவர்கள். அப்ப நமக்குள்ளாக என்ன எண்ணம் வர வேண்டும்? இறை சிந்தனை. ஆக இறை சிந்தனை என்றால் இறைநிலை பற்றி ஒரு முழுமையான விளக்கம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும். அப்ப சிந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்போ வருங்க, நாம் போயிட்டு வகுப்பெடுக்க வேண்டும், அந்த சூழலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சத்சங்கத்திற்கு வாரத்தில் ஓரிரு முறையாவது போக வேண்டும். சத்சங்கம் மூடியிருந்த போது வேறு நிலை, இப்ப திறந்திருக்கும் போது ஆங்காங்கே ஒவ்வொரு நீங்க உள்ள இடத்துல நிச்சயமாக சத்சங்கம் உண்டு, மனவளக்கலை மன்றங்கள் உண்டு. அப்ப என்ன செய்ய வேண்டும், அந்த மன்றங்களுக்கு நேரில் செல்ல வேண்டும், கூட்டுத்தவத்தில் கலந்து கொள்ள வேண்டும், சிந்தனை சொல்ல வேண்டும் என்று அந்த நிலையிலே நமக்குள்ள அந்த எண்ணம் சார்ந்து உள்ளுக்குள்ள நிரப்பிக் கொண்டோம் என்றால் அப்ப என்னவாகும், சுவாமியின் பாடல்களை படிப்பதற்கும் அந்த கருத்துக்களை சிந்திப்பதற்கும் அவற்றை கொண்டு சென்று சொல்வதற்கும் அந்த வகையிலே அந்த நிறைநிலை நமக்குள்ளாக நிரம்ப ஆரம்பிக்கின்றது. அப்ப யாரிடம் இருக்குங்க சாவி? நம்மிடம்தான் இருக்கின்றது. ஆக எனக்குள்ளாக எந்த அளவு இந்த தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை வலுவாக போட்டுக் கொள்கின்றதான் சொன்ன சுவாமிஜி, சத்சங்கத்தோடு தொடர்பு என்பது அது வந்து நிரந்தரமானது. கற்றுக்கொள்ளும் போது தொடர்பு, கற்றுக்கொண்ட பின்பு அதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளும் போது தொடர்பு, பின்பு பிறகு சொல்லித்தர வேண்டும், அப்பொழுதும் சத்சங்கத்து தொடர்பு என்பது இருக்க வேண்டும். அப்ப எந்தைக்கு எப்ப முடியுதுங்க, முடியும் என்பதே கிடையாது. எனில் யாம் பெற்ற இன்ப பெருகு வையகம் என்றால் நான் கற்றுக்கொண்டதை பிறர் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்ற தொண்டு மனப்பான்மை மனதிற்குள்ளாக வர வேண்டும். சோ தெய்வமுயிர் ஜீவகாந்தம் திருடன் மறைப்பு சொல்லும்போது கடைசியா என்ன சொல்லுவாருங்க, இச்சீரறிவு உலகெல்லாம் சிறப்புடனே பரவ ஏற்ற சீரிய தொண்டாற்றுவோம். அப்போ இந்த அறிவு நமக்குள்ளாக பெருக வேண்டும், வளர வேண்டும். நாம கற்றதை அந்த பிரம்ம வித்தியை இறை உணர்வை பிறர் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும். எப்படி சாத்தியம்? நாம் அந்த கருத்துக்களை உள்வாங்கி நமதாக்கிக் கொண்டு நாம் அதுவாக மாற வேண்டும். அதுதான் உணர்ந்து ஓதுதல், சுவாமியின் வார்த்தை. ஆக அந்த உணர்ந்து ஓத வேண்டும் என்றால் முதல் நாம் உணர வேண்டும். அப்படி பார்க்கும்போது எனக்குள்ள சிந்தனை செய்தால் தானே பார்க்க முடியும், உணர முடியும். எதை சிந்தனை செய்வது? இறை உணர்வை சிந்தனை செய்ய வேண்டும். நிறைநிலையே தானாக உள்ளது என்பதை சிந்தனை செய்ய வேண்டும். எதற்காகத்தான் இந்த ஒரு தலைப்பு எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக இறைநிலை என்பது நிறைவாக உள்ள இறைநிலை, நிலைப்பொருள், நிறைப்பொருள். அந்த இறையாற்றல் தான் எனக்குள்ளாக எல்லாமாக இருக்கின்றது என்ற உண்மையை நான் எந்த அளவு உள்வாங்கிக் கொண்டு புரிந்து கொள்கின்றேனோ, எனதாக்கிக் கொள்கின்றேனோ, அப்பொழுது நிச்சயமாக தேவையில்லாத நமக்குள்ளாக வராது. பார்த்தோம் இல்லையா, அந்த ஆறு குணங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பஞ்சம பாதகமாக இருந்தாலும் சரி, அந்த சிந்தனை வராது. பிறரை பழி வாங்க வேண்டும், பிறகு துன்பத்தை தர வேண்டும், வராது. ஏனில் நம்முடைய சிந்தனைகளும் எங்க இருக்குங்க, இறை சிந்தனை. அப்படி பார்க்கும்போது எனக்குள்ளாக ஒரு உணர்ச்சி வயத்திலே என்னவெல்லாம் செய்தேனோ, கோபம் காரணமாக, வஞ்சம் காரணமாக, வெறுப்பு காரணமாக, என்னவெல்லாம் எனக்குள்ளாக ஏற்கனவே பதிந்திருக்கின்றது கருமையத்திலே, அவை தூய்மையாக வேண்டும் என்றால், அது நீங்க வேண்டும் என்றால், அது மீண்டும் பிரதிபலிக்காமல் பார்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டுங்க, உணர்ந்து திரிந்தி அடியோடு தேய்த்தழிக்கக்கூடிய துரியாதிர்தம் செய்ய வேண்டும். அங்கதான் கொண்டு வர சாமிச்சு. ஆக ஆக்கினியிலே புலனடக்கும், அதற்கு மேலாக துரியத்தில் வரும்போது உயிரை கவனிக்க ஆரம்பிக்கணும், உயிராகவே நிற்கின்றது. துரியாதீதம் போகும்போது என்னவாயிட்டுங்க, அந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி என்ற முறையிலே இறை உணர்வு நமக்குள்ளாக முழுமையாக நிரப்பிக் கொள்ளும் போது இந்த தேவையில்லாத சிந்தனைகளோ எதுவுமே நமக்குள் வராது. யதார்த்தமாக வாழ ஆரம்பிக்கின்றோம். வெறுப்புணர்ச்சி, காழ்ப்புணர்ச்சி, பொறாமை உணர்ச்சி, யாரெல்லாம் எனக்கு துன்பம் கொடுத்துருக்கனால ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டுக்கொண்டு டெய்லி அதை வந்து ஒரு ஆட்டோ ரெனியூவல் மாதிரி பார்த்து கொண்டிருக்கோம் பாருங்க, யாரெல்லாம் பண்ணாங்க, எப்போ பண்ணாங்க. அதுவும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தேதியோடு நினைவு வைத்துக் கொண்டிருப்பாங்க,
எந்த நாள்ல இவர் எனக்கு இந்த மாதிரி துன்பத்தை கொடுத்த, ஒரு முறைதான் செய்திருப்பாங்க, ஆனால் இவங்க திரும்ப திரும்ப அதை நினைந்து நினைந்து தனக்குள்ள ஆழமாக ஒரு வடுவாக மாற்றிக் கொள்கின்றார்கள். நிறைய பேர் கேட்கலாம், சொல்றது ஈஸிங்க, இந்த மாதிரி ஒரு சசங்கத்தில் பேசும்போது இந்த மாதிரி நீங்க விரோதிகளை வாழ்த்துங்க பகைவர்கள் வாழ்த்துங்க சொல்றீங்க, சொல்றது ஈஸிங்க, ஆனா அதை துன்பப்படக்கூடிய உண்மை தெரியும்னு சொல்றாரு. ரைட், அப்படியே எடுத்துக்கொள்ளும். துன்பப்படுவதனாலே ஏதேனும் மாறப்போகின்றதா? கிடையாது. அப்ப என்ன செய்யலாம், இதை எப்படி எதிர்கொள்வது, எப்படி அணுகுவது, எதன் காரணமாக துன்பம் வருகின்றது? அங்கதான் சுவாமி அலசி பார்க்க சொல்றாரு. எதனால வருகின்றது, இவர் மூலம் துன்பம் வருகின்றது, ஏன் வருகின்றது, என்ன காரணம்? எனக்குள்ளாக பாவ பதிவு தூய்மையாக வேண்டும். சொல்வார் இல்லையா, தூய்மையனில் பழிச்சைகள் பதிவு நீக்கும், துன்ப அனுபவமாக இயற்கை நல்கும். ஆக அந்த உண்மை தெரிந்து கொள்ளும் போது என்ன வருகின்றது, எனக்குள்ளாக துன்பத்தின் வெளிப்பாடு இவர் மூலமாக வருவதற்கு ஒரு வாய்ப்பு இறையாக அமைத்துக் கொடுக்கிறது. அதை எப்படி எதிர்கொள்வது? சரி, நான் தவறு செய்திருந்தால் எப்படி சரி செய்து கொள்ளுதல்? நாம் பரிகாரம் என்ற முறையிலே தேடிக்கொண்டு எல்லாம் போய்கொண்டிருக்கவே தவிர, இந்த தவம் தான் உண்மையான பரிகாரம் என்பதை மறந்து போகின்றோம். வெளிப்புறத்திலே பிற சொல்லக்கூடிய அந்த பரிகாரம் என்பது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க எங்க போய்வாங்க, இதை முழுமையாக நாம் உள்வாங்கிக் கொள்கின்றோம், அதை நம்புகின்றோம். ஆனால் இங்க என்ன ஒரு மனதுக்குள்ளாக ஒரு தாங்கல் என்றால், சுவாமி சொல்லிக் கொடுத்த இந்த பரிகாரம் எதுங்க, தவமுறை அறநிலை, இது ரெண்டும் தான், தவமுறை அறநிலை. ஆக தவமுறை அறநிலை என்பதை நாம் பற்றி கொண்டு வாழும்போது நிச்சயமாக எந்த துன்பம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும், அந்த துன்பத்தையே துன்பத்திற்கு துன்பம் தரக்கூடிய அளவிற்கு நமக்குள்ளாக பக்குவம் ஏற்பட்டு போகுங்கிற சுவாமி. எந்த இடமும் வராது, பார்த்து கொள்ள முடியும், மனதுக்குள்ளாக ஒரு தைரியம், அதற்காக அசட்டு தைரியம் கிடையாது, சிந்தித்து பார்த்து இது வேண்டும் இது வேண்டும் நினைக்கூடிய தன்மை இயல்பாக வந்து போகும். ஆக எனக்குள்ளாக சில மாற்றங்கள் வரணும் அப்படின்னா என்னங்க, நான் தான் எனக்குள்ளாக எதை தேடி எனக்குள்ளாக நிரப்பிக் கொள்ள வேண்டுமோ, எதை எனக்குள்ளாக நிரப்பிக் கொண்டால் என்னுடைய வாழ்க்கை என்பதும் உயரும், நம்மை சுற்றும் வாழ்க்கையை உயர்த்த முடியுமோ, அப்படிப்பட்ட ஒன்றை தான் எனக்குள்ளாக நிரப்பிக் கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் அந்த கதையை சொன்னதுங்க, ஒரு பறவை தன்னுடைய உடலிலே உள்ள உடைந்து போன அல்லது தேய்ந்து போன வலுவிழந்த ஒரு பொருளை எல்லாம் உறுப்புகளையே மாற்றிக்கொண்டு அடுத்த 30 ஆண்டுகள் வாழ்வதற்கு ஒரு பறவையால் முடியும் போது ஏன் நம்மால் முடியாது என்பதுதான் கருத்து. அப்ப என் முயற்சி என்பது நமக்குள்ளாக இருக்க வேண்டும், அதான் சொன்னார். அப்ப எனக்குள்ளாக பார்த்தோம் இல்லையா, ஆரம்பத்துல பார்த்தோம், நீ நிறைந்த பாண்டத்தில் காற்றேற, எனக்குள்ளாக மெய்ப்பொருளை நிரப்பிக் கொள்ளும் போது அங்க இடம் கிடையாது, இன்று தேவையில்லாத சிந்தனை வந்து உணர்வதற்கு இடமில்லாமல் போய்விடுகின்றது. அதான் அந்த குருவினுடைய கதை வைத்துக் கொண்டு சொல்வார்கள், ஒரு குரு தனக்கு எழுந்த ஒரு அந்த சீடர்கள் ஒரு அறையின் மூலையில வந்து ஒரு பானையை கவிழ்த்து வைத்திருப்பாங்க, அந்த 4 சீடர்கள் அந்த பானை கொண்டு வர சொல்லுவாங்க. அப்போ அந்த குரு கேட்பாரு, அந்த பானைக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்பாரு. 3 சீடர்கள் என்னென்னவோ மாறி மாறி சொல்லுவாங்க. ஒரு சீடர் சொல்லுவார், அதுக்குள்ள காற்று இருக்கு அப்படிம்பாரு. அப்ப அதை எப்படி வெளியெடுக்கிறதுன்னு சொல்லி கேட்பாங்க. அதே போல மற்ற 3 சீடர்கள் வேறு வேறு ஒரு யோசனை சொல்லுவாங்க. அந்த 1 சீடர் மட்டும் சொல்லுவாங்க, அதுல நீரை நிரப்பினால் காற்று வெளியே போயிடும் என்பார். அதுதான் உண்மை. சோ நீ நிறைந்த பாண்டத்தில் காற்றேறாது என்றால், அப்ப நித்தியமா மெய்ப்புறம் நிறைந்த உள்ளம் என்னங்க, ஊருலக போக கவிழ்ச்சி உணர்ச்சி எதுவும் உள்ள வரவே வராது. இது யாரிடம் இருக்கு, இந்த பயிற்சி யார் செய்ய வேண்டும், நாம் தான் செய்ய வேண்டும். அப்படி பார்க்கும்போது யோகா, யோகம் என்பது யாருக்கு, நாம் நம்மை மேம்படுத்திக் கொள்வதற்காக. எப்படி சாத்தியம், எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் எண்ணத்தில் எண்ணமாய் சிந்திக்கும் போதே, அதுதான் யோகம் என்று சொல்லக்கூடியது. அப்படி சிந்திக்கும் போது நமக்கு என்ன ஆகும், எல்லை கட்டி கொண்டு வாழ மாட்டோம். பிறந்து வாழ்ந்து பின் இறந்து மனிதருக்கு பேருலக இன்பங்கள் அனைத்தும் பொது உடைமை, மறந்து மதி குறுகி மண் மீது எல்லை கட்டி மனிதர் போராடும் மயக்கமே துன்பங்கள் என்று சொல்லி பார்க்கும்போது, எனக்குள்ளாக அந்த துன்பத்தினை போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் மாற்றம் யாருக்கு வர வேண்டும், எனக்குள்ளாக வர வேண்டும். ஆனா நாம் என்ன செய்கின்றோம், நம்மை சுற்றி உள்ளவர்கள் சரியாக இருக்க வேண்டும், சரியாக நடந்து கொள்ள வேண்டும், சரியாக பேச வேண்டும் என்று பிறர் மாற வேண்டும் என்று நாம் நிறைய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோமே தவிர, அந்த மாற்றம் எனக்குள்ளாக வர வேண்டும் நினைப்பது கிடையாது. என்ன காரணம், நமக்குள்ளாக நம்மை பற்றி ஒரு உயர்வான எண்ணம், நான் தவறே செய்ய மாட்டேன் அல்லது நான் செய்வது எல்லாமே சரிதான் என்று ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லி நீங்க செய்ய தவறு என்று சுட்டி காண்பித்தால், அவற்றை உணர்ந்து திரித்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதற்கு மாறாக அவர் மீது யார் சொல்கின்றார்களோ அவர் மீது கோபப்படுகின்றமே தவிர, அந்த மாற்றம் எனக்குள்ளாக நிகழ வேண்டும் என்று நினைப்பது கிடையாது. என்ன காரணம், காம்ப்ளெக்ஸ், ஈகோ, தன்முனைப்பு, எனக்கு எல்லாமே தெரியும், நான் செய்வது சரிதான் என்று எனக்குள்ளாக என்னை பற்றிய ஒரு
ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி பார்க்கும்போது பிறரால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், நான் ஒன்று செய்கின்றேன் என்றால் அதன் மூலமாக எனக்கு என்ன பலன், என்ன ஆதாயம், இப்படித்தான் போய்கொண்டிருக்குமே தவிர எந்த அளவுக்கு எப்படி நாம் பிறரிடம் நம்முடைய மனதை புண்படுத்தும் போது நாம் எப்படி பாதிக்கப்படுகின்றோமோ அதே போல என்னுடைய வார்த்தையும் பிறரை பாதிப்புக்குள்ளாக்கலாம், பிற மனதை புண்படுத்தலாம் என்பதை சரம் கிடையாது, எப்பொழுதுமே மறந்து போகின்றோம். அதனால்தான் வாழ்க்கை என்பது பெரிய துயரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் சொன்னார் சுவாமிஜி, மெய்ப்பொருளை உனக்குள்ளாக நிரப்பிக் கொண்டோம் என்றால் நிச்சயமாக இவையெல்லாம் சிந்தனை நமக்குள்ளாக வரவே வராது. பிறரிடம் குறைகளை மட்டுமே பார்த்து கொண்டு சென்றால் நேசிப்பதற்கு நேரமே இல்லாமல் போகும் என்பார்கள். அதனே உண்மை. ஏனில் குறைகள் பார்க்க பார்க்க அவை நமக்குள்ளாக நிரம்பும் போது அதோட உள்ள நிறைகள் நம்மால் பார்க்க முடிவதில்லையே, நாம் இழந்து போகின்றோம். ஆக பிறரிடம் குறைகளை மட்டுமே பார்த்து கொண்டு சென்றால் நேசிப்பதற்கு நேரமே இல்லாமல் போய்விடும். அப்படி பார்க்கும் போது எனக்குள்ளாக வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டுங்க, இறைநிலையை முழுமையாக உணர்ந்து உள்வாங்கி அதுவாக மாற வேண்டும். அதற்குத்தான் வழிமுறைகள். அது எப்படி சாத்தியம், இதுதான் சுவாமி சொல்லித்தார் கூட எப்படி சாத்தியம். சோ தவத்தின் மூலமாக உணர்ச்சி நிலையிலிருந்து மனதை அமைதிக்கு திருப்ப வேண்டும் முதல் படி. அப்போ தீட்சி என்ற முறையிலே நம்முடைய உயிரை தொட்டு உணர்த்தி ஒரு குருவின் மூலமாக தீட்சை பெறும்போது என்னவாகும், புருமையத்தில மனம் வைத்து தவம் ஏற்றும் போது இந்த புலன்கள் வழியாக வெளியே சென்று கொண்டு இந்த புலன்களாக அழுத்தம் ஒலி ஒளி சுவை மனமாக செலவாய் கொண்டிருந்த அந்த காந்த ஆற்றலை உள்முக திருப்புகின்றோம். அதாவது மனதை நிலை அலையிலிருந்து நிலைக்கு திருப்புகின்றோம். எது நிலை, எது மனதிற்கு மூலம், உயிர். அப்ப உயிரை கவனிக்க ஆரம்பிக்கின்றோம். அகத்தவத்தில் என் மனதை உயிரின் மீது வைத்தேன், அலை விரைவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாச்சு. அற்புதமான வார்த்தைகள் சுவாமிஜி. அப்படி பார்க்கும் போது வெளியே சென்று அலைந்து கொண்டிருந்த மனதானது அகம் நோக்கி திருப்பி அதுக்கு மூலமாக உயிரை கவனிக்கின்றது ஆக்கினையிலே. அப்படி உயிரை கவனிக்கும் போது என்னவாகும், கொஞ்சம் கொஞ்சமாக புலன் அடக்கம் பெறுகின்றோம். அதன் மூலமாக நம்முடைய ஆக்காமிய கர்மவினைகளை சரி செய்து கொள்கின்றோம், தூய்மையான செயல்களாக மாற்றிக்கொள்கின்றோம். அப்படி தூய்மையான செயல்களாக மாற்றிக்கொள்ளும் போது ஏற்கனவே பழைய பதிவுகள், தவறான பதிவுகள், தீய பதிவுகள் இருந்தால் கூட அதன் மூலமாக ஏதேனும் துன்பம் வந்தால் கூட தாங்கிக் கொள்ளக்கூடிய நிலையை இந்த உடலும் மனம் பெற்று போகின்றது. அப்ப நாம் செய்த பாவத்திற்குண்டான தீய விளைவு, செயலுக்குண்டான விளைவு வருமானம் வரத்தான் செய்யும். ஆனால் நாம் செய்யக்கூடிய தவம் வாழ்க்கை அற வாழ்க்கை மூலமாக என்னவாகும், படிப்படியாக அவற்றை தாங்கிக் கொள்ளும் பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்கிறோம். மிக அருமையாக சுவாமி சொல்லிக் கொடுத்ததார் வழிமுறை. அப்ப தவம் செய்தால் ஒன்றுமே வராதுன்னு அப்படி சொல்லல சுவாமிஜி, எங்கேயுமே சொல்லல. தவம் செய்ய செய்ய மனது பண்பட ஆரம்பிக்கின்றது, எதனால துன்பம் வருகின்ற சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். அப்படி சிந்திக்கும் போது என்னுடைய செயல்களை தூய்மை செய்து கொள்ள வேண்டும். எண்ணமும் சொல்லும் செயலும் சரியாக இருக்கும் போது புதிய வரவுகள், புதிய பதிவுகள் சிறப்பாக இருக்க ஆரம்பிக்கும், நல்ல பதிவுகளாக இருக்கும். அதன் வழியாக சூப்பர் இம்போசிஷன், மேல் பதிவு என்ற முறையிலே ஏற்கனவே உள்ள பாவப்பதிவுகளாக இருந்தால் கூட இந்த மேல் பதிவு நல்ல பதிவு மூலமாக அந்த பழைய தீய பதிவுடைய தாக்கத்தை குறைத்துக் கொள்கின்றோம். இன்டென்சிட்டி, இந்த வெலாசிட்டி, இன்டென்சிட்டி குறைத்துக் கொள்கின்றோம். அந்த வேகம், அந்த வீச்சுன்னு சொல்லக்கூடிய ஆக ஆக்கினையிலே நாம் ஆக்காமை கருவினைகள் தூய்மை செய்து கொள்ளும் போது இன்னும் கொஞ்சம் ஒடுங்க ஆரம்பிக்கின்றோம். ஏனெனில் ஆக்கினை ஏற்றும் போது புலன்கள் வெளியேறி கொண்டே இருக்கின்றன, பிறப்போடு தொடர்பு கொள்கின்றன, நம்முடைய தவத்தில் தொடர்ந்து இருக்க முடியாத சூழ்நிலை. அப்ப துரியத்திற்கு போகும்போது உயிர் உயிராகவே நிற்கின்றது. எப்பொழுது உயிர் படக்க நிலை எய்தும் போதுதான் மனமாக இயங்குகின்றது, அதாவது புலன்கள் வழியாக செலவாகின்றது. உயிர் உயிராகவே நிற்கும் போது என்னவாகும், மன தூய்மை, வினை தூய்மை இயல்பாக அமைந்து போகின்றது. ஆக என்னுடைய எண்ணமும் தூய்மை அடைகின்றது, மனம் தூய்மை அடைகின்றது. ஆக எதன் காரணமாக, துரியதோம் ஏற்ற ஏற்ற என்னுடைய செயல் எண்ணம் தூய்மை அடைந்து அதை தொடர்ந்து வரக்கூடிய செயலும் தூய்மை அடைவதன் காரணமாக மன தூய்மை, வினை தூய்மை, என்னுடைய பாவப்பதில் காரணமாக உள்ள சுமை, பாரம் சொல்றோம் இல்லையா, அந்த பாரம் குறைந்து அது கடுத்து உள்ள துரியாதீதம் போகும்போது, ஏனெனில் அதான் நுழைவாயில் சொல்வார் சுவாமிஜி, இது துரியதவத்தை, கேட்வே டு காட். அப்ப அந்த நுழைவாயில் சொல்லப்பட்ட அந்த நிலைக்கு நம்மை உயர்த்து கொள்ளும் போது என்னவாகும், படிப்படியாக என்னுடைய வினைத்துமை மனைத்துமை கிடைத்து மனம் விரிவதற்கு இயல்பாக அமைந்து போகும். மிக எளிதாக நம்மால விரிய முடிகின்றது. ஆக நம்மால விரிய முடியும் என்று சொல்லி பார்க்கும் போது எப்பொழுது விரிகின்றோம், எனக்குள்ளாக பாரம் அதிகமாக இருந்தால் இறைநிலை நோக்கிய பயணம் லகுவாக இருக்காது. எப்பொழுது எனக்குள்ளாக பாரம் குறைவாக இருந்தால் இறைநிலை நோக்கிய பயணம் லகுவாக இருக்கும், எளிதாக இருக்கும். எப்பொழுது பாரமாக உள்ளது, வினை என்பது தீயவினை பதிவு எனக்குள்ளாக நிறைய இருக்கும் போது என்னால் விரிய முடியாது. இந்த நிலையிலேயே மனமானது ஒட்டி கொண்டிருக்கும், ஓடிக்கொண்டிருக்கும்.
ஆக எனக்குள்ளாக எதை நிரப்ப வேண்டும், இறை உணர்வு நிரப்ப வேண்டும். அப்படி நிரப்ப வேண்டும் என்ன செய்ய வேண்டுங்க, எனக்குள்ளாக ஏற்கனவே உள்ள தேவையற்ற பதிவுகளை வெளியே தள்ள வேண்டும். அதுதான் யோக முறைகள், பயிற்சி முறை. அப்படி பார்க்கும்போது எனக்குள்ளாக எப்பொழுது இறை சிந்தனையை உள்வாங்கிக் கொள்கின்றேனோ அப்பொழுது தேவையான சிந்தனை வருவது தவிர்க்கப்படுகின்றது. அதனாலதான் குறிப்பிட்டதுங்க, நாம தொண்டு செய்ய வந்திருக்கின்றோம், பயிற்சியில கலந்து கொண்டிருக்கின்றோம், இந்த தொண்டு இந்த சுவாமிஜி கருத்துக்களை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும், சத்சங்கத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும், தொடர்ந்து வாரத்தில் ஒரு நாள் சங்கம் போகக்கூடிய பக்குவத்தில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அங்கே சென்று மற்ற அன்பர்கள் கேள்வி கேட்கும் போதோ அல்ல அவர் கருத்துக்களை சொல்லும் போதோ நாம் மேம்படுகின்றோம். கையில காசு இருக்கு அல்ல பணம் இருக்கு, பிரித்து கொடுத்தா என்னவாகும், நம்மிடமுள்ள சொத்தின் அளவு குறை. 1000 ரூபாய்னு வச்சுக்கோங்க, பிரிச்சு குடிச்சிங்கன்னா ஒரு 500 ரூபாய் இன்னொருத்த கொடுத்துட்டீங்க, நம்ம கிட்ட மீதி எவ்வளவு வந்ததுங்க, 500 தான் நிற்கும். ஆனால் ஞானத்தை பிரித்து கொடுத்தால் ஞானம் மேம்படும். இது வந்து வித்தியாசமான கணக்கு. சோ உள்ள சொத்தை பிரித்தால் அளவு குறையும், நம்மிடம் உள்ள ஞானத்தை பிரித்து கொடுத்தோம் என்றால் ஞானம் நமக்குள்ளாக மேம்படுமே தவிர குறையவே குறையாது. அற்புதமான ஒரு நிலை. சோ இந்த ஒரு நிலை எதில் கிடைக்குங்க, வேற எந்த நிலையிலும் கிடைக்காது, எவ்வளவு சொத்து இருந்தாலும் கிடைக்காது. இன்னொன்று பாருங்க, நாம் சேர்த்த சொத்து அறவழியிலே சேர்த்திருந்தால் அதை துய்ப்பதற்கு எந்த பயமும் இல்லாமல் துய்க்க முடியும், அதாவது உபயோகப்படுத்த முடியும், பயன்படுத்த முடியும். ஆனால் அதுவே தவறான வழியிலே பணம் சம்பாதித்த நிலை இருந்தது என்றால் நிச்சயம் இருக்கும், வீட்டுக்குள்ள நிறைய இருக்கும், ஆனால் நிம்மதியாக துய்க்க முடியாது. அதைத்தான் சொன்ன சுவாமி அடிப்படை குறிப்பிடு, அதுதான் அறம் சார்ந்த வாழ்க்கை. அறம் சார்ந்த வாழ்க்கை மிக மிக முக்கியமானது. அப்ப இந்த அறம் சார்ந்த வாழ்க்கை நமக்கு அமையணும் அப்படின்னா எப்படிங்க, எங்கிருந்து தொடங்க வேண்டும், தவத்தை கற்றுக்கொண்டு தவத்தினுடைய உண்மையை தெரிந்து கொண்டு இறையாற்றல் தான் எனக்குள்ளாக எல்லாமாக இருக்கின்றது உண்மை தெரிந்து கொள்ளும் போது அந்த வாழ்க்கை என்பது முற்றிலுமாக மாற்றத்தை நாம் கொண்டு வர முடியும். சொல்றேங்க, அப்ப என்ன சொன்ன சாமிஜி, தீயவினை பதிய வழி திருத்தி போக்கிக் கொள்ள வேண்டும், நாம் தான் போக்கிக் கொள்ள வேண்டும். தீயவை திருத்தி போக்குங்கன்னு சொல்லல சாமிஜி, தீயவினை பதிவு திருத்தி போக்கி தெளிந்த அறிவின் நிலை விழிப்பில் நிலைத்து என்றும் நாம் செய்ய வேண்டியது. இதெல்லாமே நமக்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள். அப்படி வாழ்வு என்ன ஆயிட்டுங்க, மனிதரடி மனிதராக நம்மால் வாழ முடியும். அப்ப ஏன் இங்க மாற்றம் வருகின்றது, எனக்குள்ளாக தேவையில்லாத பதவிகளை நிரப்பிக் கொண்டிருக்கின்றேன், அவற்றை நீக்க வேண்டும் என்றால் அந்த இறை உணர்வு முழுமையாக எனக்குள்ளாக பெற வேண்டும். அப்ப என்ன பார்த்தோம், துரியாதீதம் ஜீவபிரம் ஐக்கிய முக்தி என்று சொல்லக்கூடியது, அது எதுங்க, நாம் அதுவாக மாறி விடுகின்றோம். ஏனெனில் அதுவே நாம இருப்பதனாலே, தட் யூ ஆர் தத்துவமசி, அதுவே நானாக இருப்பதனாலே நான் அதோடு ஐக்கியமாகும் போது, லயிக்கும் போது, நான் அதுவாக மாறிவிடும் போது எனக்குள்ளாக இறை சிந்தனை தான் முழுமையாக நிரம்ப ஆரம்பிக்கின்றது. அப்ப நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்றேறாது, எனக்குள்ளாக அந்த நித்தியமா மெய்ப்பொருள் நிறைந்திருக்கும் போது என்னவாகும், நிச்சயமாக தேவையில்லா சிந்தனை எனக்குள்ளாக வரவே வராது. இது எப்படி சாத்தியம், சரி எத்தனை நாள் சாத்தியம் சொல்ல முடியாது. என்ன காரணம், இது சாதனை மார்க்கம். எந்த அளவு மனம் ஒன்றி செய்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் நமக்குள்ளாக மேம்படுத்திக் கொள்ள முடியும். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல இந்த ஒரு வைரஸ் காரணமாக சத்சங்கள் நடக்க முடியாமல் எந்த ஒரு நிகழ்வு இல்லாமல் இருந்த காலத்துல இப்பொழுது மீண்டும் தொடங்கி இருக்கணும். இதற்கு முன்பாக நினைந்து பாருங்க, தொண்டு செய்ய போகும்போது வகுப்புகள் எடுக்கும் போது நாம் கற்ற கருத்துக்களை முதல் நிலையாய்வு, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை, பிரம்மஞானம், இந்த கருத்துக்களை பிறகு சொல்லும் போது நமக்கு எவ்வளவு நிறைவு. ஒரு தவத்தை பற்றி தீட்சை கொடுக்கின்றோம், அதை விளக்கத்தை கொடுத்து தீட்சை கொடுக்கும் போது எவ்வளவு மன நெகிழ்ச்சி நெகிழ்வாக இருக்கின்றது. அதே போல அந்த அன்பர்கள் வந்து தவம் கற்றுக்கொண்டவங்க, அந்த ஒரு உடற்பயிற்சி கற்றுக்கொண்டவங்க, காய்கறி கற்றுக்கொண்டவங்க, அவங்க வந்து இதன் மூலமாக அடைந்த நன்மைகளை நமக்குள்ளாக பகிர்ந்து கொள்ளும் போது மனதுக்குள்ள எவ்வளவு மகிழ்ச்சி எப்படி கிடைச்சதுங்க, அந்த இறைவனை சுவாமிஜி சொல்லி தந்த இறைநிலையை நமக்குள்ளாக நிறைப்பிக் கொள்வதனாலே இதுங்க எந்த நிறைவு, இறைநிலை என்ற நிறைவை நமக்குள்ளாக நிரப்பிக் கொள்வதனால இந்த மகிழ்ச்சி என்பது வருகின்றது. அப்ப நாம இப்படிப்பட்ட ஒரு குருவை அடைந்திருக்கின்றவன் எவ்வளவு பெரிய வரப்பிரசாத். இந்த கருத்தினை சொல்வதற்காக நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்கை யோகா மனோடக்கலை மன்றம் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. இதே கருத்தினை இந்த பிளாட்ஃபார்ம் தவிர எங்க கொண்டு சென்று சேர்த்து சொன்னோம்னால் எத்தனை பேர் எடுத்துக்கொள்வாங்க கேட்பாங்க, நினைந்து பார்ப்போம். சரி, நாம வந்து நமக்கு ஒரு மனோடக்கலை மன்றத்தில் நாம் இணைந்து நாம் இந்த தொண்டை செய்ய முற்படும் போது நாம் எந்த அளவு போற்றப்படுகின்றோம், அப்ப போற்றப்படும் போது எனக்குள்ள என்ன வர வேண்டும், அடக்கம் வர வேண்டும். எல்லா புகழ்ச்சியுமே குருவிற்குத்தான், நான் ஒன்றும் இல்லை, அவர் சொல்லி தந்ததை சொல்லித் தருகின்றேன். சுவாமிஜி நம்முடைய கைகளை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொண்டு தீட்சி தருவதற்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்.
அந்த கருத்துக்கள் எளிதாக சொல்லி கொடுத்திருக்கின்றார். சொல்லும் போது பிற எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய முறையிலே அவற்றை வடிவைத்துக் கொடுத்திருக்கின்றார். அந்த கருத்துக்களை எனக்குள்ளாக உள்வாங்கி நிரப்பிக்கொண்டு சொல்லும் போது, உணர்ந்து சொல்லும் போது நமக்கும் மகிழ்ச்சியாக உள்ளது, கேட்பவர்க்கும் முழுமையாக ஈர்த்து கொண்டு அந்த பைத்தன் ஈடுபடுத்திக் கொள்கின்ற. ஆக நீண்ட பாண்டத்தில் காற்றேறாது நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் எப்பொழுது இறைவில் நமக்குள்ளாக நிறைவாக இருக்கின்றது. என்னவாங்க, ஊர் உலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உன்னுடைய எந்த வாகனம் சரி, மெய்வாய் கண்மூக்கு செவி அல்லது கைகால் வாய் குதம் கொய்யம் ஞானேந்திரம் கர்மேந்திரம் எதன் மூலமாக எதோட தொடர்பு கொண்டாலும் சரிங்க, என்னங்க அளவு முறை தெரிந்து கொண்டு எங்கே அளவு பெறுகின்றதோ அது துன்பம் தான். ஏனெனில் நம்முடைய ஜீவகாந்த செலவைத்தான் இன்பமாக பெறுகின்றோம். அப்ப ஜீவகாந்த செலவு இன்பமாக பெறும்போது எது ஜீவகாந்தம், உயிர் சக்தி மூலமாக ஜீவகாந்தம் உருவாகின்றது. அப்போ உயிர் சக்தி செலவு செய்தால் ஒன்று அனுபவித்துன்றோ அதன் உண்மை தெரிந்து கொள்ளும் போது என்னவாகுங்க, அறிவு விழிப்பு நிலைக்கு வருகின்றது. புலனைந்தின் துணை கொண்டு பூவுலகை அனுபவித்து புலன் தொடர்பற்று ஆராயும் புதுமையே ஆறாம் அறிவான். அப்போ அந்த நிலையில் பார்க்கும்போது எனக்குள்ளாக நான் விளக்கம் பெற வேண்டும். எப்பொழுது முடியுங்க, ஊருலக பொருள் கவர்ச்சி எனக்குள்ளாக வராமல் பார்த்து கொள்ள வேண்டும், தடுக்க வேண்டும். எப்படி தடுக்க முடியும், எப்ப தடுக்க முடியுங்க, எனக்குள்ளாக இறையாற்றலுடைய தன்மை இயல்பாக நிறைவேந்திருக்கும் போது தேவையில்லாது எனக்குள்ளாக வரவே வராது, யாரும் உள்ளும் வராது, எனக்குள்ளாக ஒரு ஒரு உணர்ச்சியில் ஏற்படுத்தாது. உன்னுடைய இப்பேரு தவத்தால் என்று எப்படி சாதிங்க, மீண்டும் அங்கதான் தவமுறை அருணர் யார் பெறுவர் யார் தருவர், அறிவு ஓங்கி அதுவேதான் மேற்கொள்ளும் அறிய பேற்று. சோ இறைநிலைதான் எனக்குள்ளாக எல்லாமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று இந்த உண்மையை உணர்த்தக்கூடிய ஒரு குருவை நாம் அடைந்திருக்கின்றோம். எவ்வளவு பெரிய ஒரு புண்ணியம் செய்தவர்கள். அப்படி நாம் தெரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் இவற்றை கொண்டு சென்று சேர்ப்பதற்கு ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார் சுவாமிஜி. மனவளக்கலை மன்றங்களை தோற்றுவித்து ஆங்காங்கே சங்கங்கள் தோற்றுவித்து கூட்டுத்தவங்கள் சிந்தனை விருந்தில் சொல்லி தந்து அதன் மூலமாக அந்த கருத்துக்களை கொண்டு சென்று சேர்ப்பதற்கு என்ன சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும், எங்கே சொல்ல வேண்டும், எந்த கருத்தினை சொல்ல வேண்டும் என்பதெல்லாம் நான் சுவாமிஜி வந்து ஒரு அட்டவணையாக போட்டு கொடுத்திருக்கின்றேன். நான் வேறு எந்த ஆராய்ச்சியுமே செய்ய தேவையில்லை, அதை அப்படியே உள்வாங்கி கொண்டு அவற்றை கொண்டு சென்று சேர்த்து கொண்டிருந்தோம் என்றால் என்னவாங்க, நிச்சயமாக ஞானத்திலே நாம் உயர முடியும். இதுதான் சுவாமிஜிக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு தொண்டு, ஒரு நன்றி கடன் என்று குறிப்பிட வேண்டும். யார் பெறுவர் யார் பெறுவர், அறிவு ஓங்கி அதுவேதான் மெய்ப்பொருளின் அறியும் பேற்றை, சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டாப்பற்றை, செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். அப்ப இது எத்தனை நாளைக்கு செய்யும், நித்தம் நித்தம் உயிரோடு இயங்கும் மட்டும் இல்லையா. அப்போ வாழ்நாள் முழுக்க அந்த பயிற்சி நம்ம இணைத்துக் கொள்ளும் போது என்னவாகும், இறைநிலை நிறைவாக நமக்குள்ளாக நிரம்ப ஆரம்பிக்கின்றது. எப்பொழுது இறையாற்றல் எனக்குள்ளாக நிரம்ப ஆரம்பிக்கின்றதோ அப்ப என்னவாகும், என்னுடைய எண்ணம் சொல் செயல் எல்லாமே தூய்மையாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு தொண்டை நாம் ஏற்றிக்கொண்டே வரவர செய்து கொண்டே வரும்போது மேலும் மேலும் நாம் பண்படுகின்றோம். உண்மையை சொல்ல வேண்டுமெனில் தொண்டு செய்யும் போது நாம கொண்டு வந்த அந்த பாவம் தீரும்போதெல்லாம் ஒரு மொழி சொல்வார்கள், அதற்கும் மேலாக நாம செய்யக்கூடிய தொண்டு நம்முடைய குடும்பத்திற்கு நாம் சேர்த்து வைக்கக்கூடிய பெரிய சொத்து என்றே சொல்ல வேண்டும். அதுதான் உண்மை. இத்தனை பேருடைய உயிர் தொடர்பு கிடைக்கும் போது அவர் சொல்லக்கூடிய அந்த வாழ்த்து அந்த நன்றி கடன், அதை வந்து நாம் என்ன செய்கின்றோம், இது குருவிற்கு சார்ந்தது என்ற அந்த ஒரு தன்முனைப்பு இல்லாமல் இருக்கும் போது நிச்சயமாக நம்மால் உயர முடியும். என் ஒளியே சிறந்தது இனி ரவி ஒளி ஏன் எனக்கு என்ற நிலவு என்ன என்னாகுங்க, இருளே மிஞ்சும். அப்ப எப்ப இருள் மிஞ்சுங்க, எனக்குள்ளாக தன்முனைப்பு இருக்கும் போது. ஆக தன்முனைப்பு எப்பொழுது வருங்க, இறையாற்றல் எனக்குள்ளாக உண்மையாக முழுமையாக நிறைந்தால் தன்முனைப்பு வராது. ஏன்னா அது வருவதற்கு அங்கே இடம் கிடையாது. ஏன்னா உள்ள வந்து சுத்தவழி என்பது இறையாற்றல் என்பது அதனுடைய உண்மையான தத்துவத்தை நமக்குள்ளாக புரிந்து கொண்டிருக்கணும், உள்வாங்கி கொண்டிருக்கின்றோம். அப்ப நாம் செய்ய வேண்டியது என்னங்க, இறைநிலையை சுவாமிஜி எப்படி நமக்கு உணர்த்தி இருக்கின்றாரோ அவற்றை நமக்குள்ளாக உள்வாங்கி நமக்குள்ளாக அதை பதித்துக் கொள்ள வேண்டும், அதுவாக மாற வேண்டும் என்றால் அந்த கருத்துக்களை திரும்ப 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 சிந்தனை செய்ய வேண்டும். அப்படி சிந்தனை செய்து கொண்டே இருந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் எதனால் நிரப்பப்படுகின்றோம், மெய்ப்பொருளால் நிரப்பப்படுகின்றோம். அப்படி மெய்ப்பொருளால் நிரப்பப்படும் போது தேவையில்லாத சிந்தனைகள் வெறுப்புணர்ச்சி காழ்ப்புணர்ச்சி எதுவுமே நமக்குள்ளாக வராது. இன்முகம் இயல்பாக இருக்கும், இன்சொல் இயல்பாக இருக்கும். அதுக்காக நீங்க முயற்சி பண்ணி இந்த வார்த்தையை பேச வேண்டும், இப்படி முகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும், அதுக்காக முயற்சி செய்ய தேவையில்லை, இயல்பாக அமைந்து போகும். ஏன்னா உண்மையிலே மதியுடைய தன்மை அதுதானே. அப்ப இயல்பாக அமைந்து கொள்ளும் போது எனக்குள்ளாக மெய்ப்பொருள் நிரப்பிக் கொள்ளும் போது நான்
பிறரோடு, அதாவது மக்களுடைய மக்களாக, மனிதரோடு மனிதராக வாழ ஆரம்பிக்கின்றேன். அதற்காகத்தான் பயிற்சி முறைகள். ஆக இந்த பயிற்சி முறை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு குருவிற்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடந்த முறையிலே அந்த கருத்துக்களை அவர் சொன்ன விதத்திலேயே எந்த மாற்றம் இல்லாமல் எதையுமே கூட்டாமல் குறைக்காமல் கொண்டு சென்று பிறருக்கு சேர்ப்போம் என்பதை ஒரு சங்கல்பமாக போட்டுக்கொண்டு நாம் ஞானத்திலே இந்த ஒரு ஆன்மீகத்திலே நம்மை உயர்த்தி கொள்வோம், பிறர் உயர்வதற்கு ஒரு வழியாக இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.